வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். சோ இனி ஒரு குட்டி ஹாய். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நிக்கியோட ஃபேன்ஸ், நிக்கியை காட்டுங்க, அட்லீஸ்ட் ஒரு தடவை காட்டுங்க, ஒரு வீடியோல காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் பாத்துக்கோங்க, உங்களோட நம்மளோட நிக்கி குட்டியை பாத்துக்கோங்க. பயங்கரம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அதோட டாய்ஸ் ஒண்ணு இருக்கு. பெரிய டாய்ஸ் இல்ல, இந்த பேப்பர், சின்ன சின்ன பால் இங்க வச்சு செம விளையாட்டு வீட்டுக்குள்ள. அதனால பிஸியா இருக்காங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ற போல மேடம் பயங்கரம் பிஸியா இருக்கனால நிக்கி குட்டி அதில் காட்ட முடியல. இன்னைக்கு இந்த வீடியோ பல நாளா பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த லவ் ஸ்டோரியை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம திறந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிற காரணத்தாலதான் இந்த ஸ்பெஷல் வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம். பல பேர் கேட்டுட்டு இருந்தனால எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பவி நீ சொல்லிரு. ஹாப்பி பொங்கல். எல்லாருமே ஜாலியா கொண்டாடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த ஸ்டோரியை பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பல பேர் பல நாளா கேட்டுக்கிட்டு இருந்த எங்களோட லவ் ஸ்டோரியை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் நேற்று பாத்தீங்க அப்படின்னா சும்மா கம்யூனிட்டியில ஒரு போஸ்ட் மட்டும் போட்ட லவ் ஸ்டோரி சொல்லலாமான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 120,000 பேர் வந்துட்டு அதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அப்போ கண்டிப்பாக நம்ம லவ் ஸ்டோரி சொல்கிறோம்னு சொல்லி நேற்றே நான் பம்மி கிட்ட சொல்லிட்டேன், நேற்று நைட்டே சொல்லிட்டேன். நானும் யோசிக்கல, பம்மி யோசிக்கல. எங்களுக்கு ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பிளாங்க் பிளாங்காக, அந்த கரையான் கரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பிளாங்க் பிளாங்காக இருக்குது. அந்த பிளாங்க் எல்லாத்தையுமே இங்கே என்ன இருக்கோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிட போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு லவ் பண்ணுறப்போ. அண்ட் இப்போ வரைக்கும் சரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ கெட்டதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் பல பேர்த்துக்கு ஹர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்கள், நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பம்மியை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எங்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி கேட்டிருந்தீங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கே மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் சென்டரில் வச்சு மீட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். கொஞ்ச நாள் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேறு ஒரு வேலை கிடச்சிருச்சு. வேறு ஒரு வேலை கிடச்சா அங்கே போனாலும் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் சென்டருக்கு நான் போவேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு டவுட் கேட்கறதுக்காகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம அங்கே சொல்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கிறதுக்காகட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் போவேன். அங்கே அந்த மாதிரி போனப்போ தான் சும்மா எதிர்ச்சியாக போனப்போ பமியை வந்துட்டு அங்கிருந்த ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ இது இவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா பமி, பமினா கேலிகேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நானும் வந்துட்டு பெருசாக மைண்ட் பண்ணவே இல்லை பம்மியை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நின்றுட்டு நான். ஏன்னா அந்த ஷார்ட்டாக இருந்தாலும் நானும் பெருசாக மைண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பம்மியும் மைண்ட் பண்ணல. நான் வந்துட்டு அப்போ ஒரு தீவிர லவ் ஃபெயிலியரில் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லவ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு கேவலமான ஒரு லவ், அது இன்னும் சொல்லிட்டு இருக்கா? ஆமாம், இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கிட்டு பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லவ் ஃபெயிலியரில் இருந்தனால நான் பம்மியை வந்துட்டு பெருசாக மைண்ட் பண்ணல. சரி ஓகே, என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறமா எதுக்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது என்னோட கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்துட்டு பம்மியை கூட்டிகிட்டு என்னோட கம்பெனிக்கு போனேன். பெரிய வித்தியாசம் இல்லை, ஆப்போசிட்டில் தான் என்னோட கம்பெனி, நான் வேலை செய்கிற அந்த கம்பெனி இருந்துச்சு. அங்கே போனப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு பம்மி வந்துட்டு அதாவது குவாலிஃபிகேஷன் சரி மார்க்கும் சரி மார்க் ரொம்ப அதிகமாக இருக்கறனால எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% மார்க் வச்சிருக்காள் இன்ஜினியரிங்கில். சரி ஓகே, இவங்க எடுத்துக்கலன்னா என்ன, நான் பம்மி கிட்ட வந்து அப்போ டச் ஃபோன் இல்லை, வெறும் பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு என்கிட்ட. இந்த சாம்சங் கேலக்ஸி S2 அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோன் வச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உட்காந்து குவிக்கரில் நிறையா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவாங்களே அதை பார்த்து நான் பம்மிக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவேன். ஸோ இதுக்கெல்லாம் கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு கால் பண்ணி பேசி இன்டர்வியூ மட்டும் செட் பண்ணுவாள். இன்டர்வியூக்கு இந்த டைம் மட்டும் வந்துட்டு அலாட் பண்ணுவாங்க. அப்போது இவளுக்கு கோயம்புத்தூரில் எந்த இடம் தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, எந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லி தெரியாது, எதுவுமே தெரியாதனால என்கிட்ட அவள் ஹெல்ப் கேட்டான், என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டிட்டு போறீங்களா? இல்லை, என்னாச்சுன்னா என் கூட ஹாஸ்டலில் ஒரு 4 பேர் இருந்தாங்க. சேம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் படித்த 4 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க வந்து சென்னையில் நாங்கள் போய் ஜாப் தேட போகிறேன்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க. அப்போ நான் தனியாகிட்டேன். ஆக்சுவலாக அவங்க இருந்த டைமில் அவங்களோட சேர்ந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க போனதுக்கப்புறம் நான் தனியாகிட்டேன். எனக்கு தமிழும் படிக்க தெரியாது, பேசவும் தெரியாது. அதனால தான் ஒரு தடவை இவனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி எந்த பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போது சரி நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தேன். பக்கத்தில் இருந்தனால இவன் சொன்ன அந்த அட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பம்மிக்கு வந்துட்டு சென்னையில் பெங்களூரில் இங்கெல்லாம் வேலை கிடச்சிது. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால அங்கெல்லாம் போக வேண்டாம், கோயம்புத்தூரில் கிடச்சா போய்க்கோ, வெறும் 3 hours டிஃப்ரென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் வந்து பார்த்தது. அப்போ நான் இன்டர்வியூக்கு நான் கூட்டு போயிட்டேன். ஸோ இன்டர்வியூ கூப்பிட்டு போய் அங்கே வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஏமாந்தது அவங்க சொல்லணும் கண்டிப்பாக. ஆனால் 25,000 பே பண்ணி
நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஜாப் உங்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் அதில் ஜாயின் பண்ணாங்க. அந்த பேர் சொல்லணும்னு இருக்கு, ஆனால் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பேரை மட்டும் நாங்கள் இங்கே ரிவீல் பண்ணல. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க இன்டர்வியூ எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, ஜாபும் கிடைக்கல. அப்போ அப்பாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அங்கேயும் திருப்பினால போக முடியாது. சரி, ஜாப் கிடைச்சா ஜாப் கிடைச்சிதான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹாஸ்டல்லே நான் தங்கி ஜாப் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கும் ஒழுங்கா இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டைம் தான் அது. ரொம்ப ஒல்லியா இருப்பா. ஆமா, வேற என்னமோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, இந்த கோர்ஸுக்கும் இவன் படித்த கோர்ஸுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கோர்ஸ் நான் எடுக்கிறதுக்குலாம் அங்கே போகல. நாம எடுக்க போனது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங். அப்போ எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடையாது. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தமிழ் தெரியல, நம்ம வந்துட்டு கூட்டிட்டு போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். நான் ஃபுல்லாக முடியை வளர்த்திக்கிட்டு, இதை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ பயங்கரமாக முடி இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக முடியை வளர்த்திக்கிட்டு ரொம்ப சோகமாக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிட்டு இருப்பேன் அந்த ஒரு பத்து நாள் லவுக்காக. அது இதெல்லாம் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. என்னடா இவ்வளோ காமெடித்தனமாக நம்ம இருந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி யாரும் பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு வேலை கொடுக்காததுக்கான காரணம் 90% மார்க் இருக்கு, இதனால வேலை கொடுக்கல. ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. போற இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4500 சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க, போங்கடான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ட்ரி ஜாப் தான் அப்போ நிறைய இருந்துச்சு. ஆமா, அப்பவும் இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஆனா வெறும் 3 days தான் அங்கே ஒர்க் பண்ணேன். 3 days எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. என்னடா இது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கேம்பஸ்ல எல்லாம் ஜாப் கிடைச்சும் நான் போகாம இங்க வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுமான்னு சொல்லி ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அப்புறம் இவனுக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன். நானே பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை பமிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தங்கிட்ட அங்கே சண்டை போட்டிருந்தேன் அந்த கம்பெனிக்குள்ள. அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான், அதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு நான் இறங்கி போய் அவங்ககிட்ட கேட்டு ஜாயின் பண்ணி விட்டா கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்துருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய ஒரு 10 நாள் 20 நாள் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிருப்பான். அத்தனை தடவை உங்க கூட வரல, ஒரு 5 இன்டர்வியூ 10 நாள், ஆனால் ஒரு 5-6 இன்டர்வியூ 10 நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல வேலை கிடச்சிது. நான் அந்த கம்பெனியில் நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சேன்னு சொன்னல, அந்த கம்பெனிலேருந்து எனக்கு வேற ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சனால அங்கே நான் போயிட்டேன். ஸோ அங்கே போனது ஃபஸ்ட்டு கம்பெனி வந்துட்டு எனக்கு பிடிக்காதனால செகண்டாக வேற ஒரு கம்பெனிக்கு போனேன். அங்கே போனோடனே அங்கே ஒர்க் இருக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹெச்ஆர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அந்த ஹெச்ஆர் கிட்ட வந்து நான் கேட்டுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோடனே பமியை கூப்பிட்டு வந்து காட்டினோடனே பமிக்கு வந்துட்டு வேலை கிடச்சிருச்சு. ஸோ பமியோட ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6:00 போகணும். ஆமாம், 6:00 உள்ளே இருக்கணும், கரெக்டாக பஞ்ச் பண்ணணும். 6:00 6 to 2:00 வரைக்கும் 2:00 ஷிஃப்ட் தான் எனக்கு கிடச்சிது. இவனுக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட், மார்னிங் இல்லை எனக்கு 2:00 நைட்டு 9 வரைக்கும். இவனுக்கு ஈவினிங் ஷிஃப்ட், எனக்கு மார்னிங் ஷிஃப்ட். சரி ஏதோ ஒன்று கிடச்சா போதுமேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ 6500 அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகேவா, நானும் பமி வந்து அந்த நேரத்தில் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு அப்போ தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, கோயம்புத்தூர் இவன் மட்டும்தான் இருக்கான். ஸோ ஏதாச்சும் டவுட்டு இல்லை எங்கேயாச்சும் போனோம் ஏதாச்சும் அட்ரஸ் வேணும்னா இவனுக்கு கூப்பிட்டு கேட்பேன், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் எனக்கு 6:00 ஷிஃப்ட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாஸ்டலில் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். 6:30 to 5:30 நான் ஹாஸ்டலில் இருந்து வெளியே இறங்கி தனியாக போனோம். அந்த ரோட்டில் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் ஏறி ஆஃபீஸ் போனோம். அதுவும் ஆஃபீஸ் கிட்ட கொஞ்சம் தூரம்தான், ஆஃபீஸ்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. தனியாக நடந்து போகணும், கொஞ்சம் பயமாக இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த மாதிரி. ஆனால் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா தான் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்பவும் கேம்பஸ்க்குள்ளே தான் ஹாஸ்டல் இருக்கும், காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே ஒரே கேம்பஸில் தான். அதனால் தனியாக போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததே இல்லை. இங்கே கோயம்புத்தூரில் வந்து நான் படாத பாடுபட்டாச்சு அந்த ஓகே அந்த டைமில். ஐயோ, அப்புறம் இவங்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும் காலையிலாம் எந்திரிச்சு வர்றது அப்படின்னு சொல்லி. இவன் என்ன பண்ணால் ஷிஃப்ட் மாற்றி வாங்கிட்டான். நான் ஷிஃப்ட் வந்துட்டு எனக்கு மாற்றி கொடுங்க, நான் 6:00 ஷிஃப்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6:00 பமி வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வருவா. எவ்வளோ இவ ஆஃபீஸுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோட்டில் தான் நிறைய அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் நிறையா நடக்குமா. ஸோ அந்த ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் நின்றுக்குவேன். நின்றதுக்கப்புறம் பமி நடந்து வருவோம், நான் பைக்கில் அப்படியே மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் பைக்கில் போவேன். அவன் முன்னாடி பைக்கில் ஸ்லோவாக போவேன், நான் பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பேன் ஆஃபீஸ்க்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு?
அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் நினைக்கிறேன் தொடர்ந்து ரெண்டு மூணு மாதம் ஜாலியாக பேசுறது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஜாலியாக பயங்கர ஜாலியாக பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஜாலியாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நாங்கள் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அதுக்கு அப்போ தான் நான் கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி எல்லாம் ஹேர் ஸ்டைல் இருக்குது, ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு தமிழ் தெரியாது, நான் மலையாளத்தில் தான் பேசுவேன் இல்லைன்னா இங்கிலீஷில், இவனும் அதே மாதிரி தான். அப்போ என்கிட்ட சொன்ன அந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு. அப்போ அப்போ தான் இவன் கதை சொன்னான், ஒரு 10 நாள் தான் லவ் பண்ணேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு, அந்த பொண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீ உன்னையே வேண்டாம்னு சொல்லி ஒருத்தி போயிட்டு அவளுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும். இப்போ ஏதோ ஒரு சிச்சுவேஷனால ரெண்டு பேரும் பிரியற சிச்சுவேஷன் வந்தால் தான் நீ சங்கடப்படணும், அந்த பொண்ணே வேண்டாம்னு சொல்லி போயிட்டான், அப்புறம் நீயே சங்கடப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருப்பேன், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் கழிச்சு ஹேர் கட்லாம் பண்ணி ஸோ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் செம ஜாலியாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸோ அதுக்கப்புறம் பமியோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு அண்ணாவோட பேர் நான் கண்டிப்பாக சொல்லணும் அந்த ஆஃபீஸில், சின்ன அண்ணா, சின்னதுரை அந்த அண்ணா பேர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆஃபீஸ்லேயே அண்ணா தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க எங்களை. அந்த டைமில் ஹாஸ்டலில் எனக்கு ஃபுட்டு இருக்காது, நைட்டு மட்டும்தான் ஃபுட்டு இருக்கும், காலையில் எதுவுமே சாப்பிடாம தான் வருவேன். மத்தியானமும் அதே மாதிரி சில டைம் சாப்பிடுவேன், காசு இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். மத்தியானம் நான் கொண்டு போவேன், மோஸ்ட்லி நான் கொண்டு போவேன் சாப்பாடு. காலையில் அந்த சின்னதுரம் அண்ணா வந்துட்டு இவளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த அண்ணா தான் காலையில் அவரும் ரூமில் தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த அண்ணா தான் எனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு கொண்டு வருவார் காலையில். பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாவமாக இத்தனை ரூபாய் ஆசான், நான் என்னடா இது இவ்வளோ பாவமாக இருக்குது அந்த புள்ளை அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். எதுவுமே தெரியாது, ஈஸியாக ஏமாத்திடலாம் அந்த மாதிரி ஒரு இப்போ ஈஸியாக ஏமாத்திடலாம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் செட் இருக்கிற பொண்ணாக இருந்துச்சு அப்போ பமி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் கேரளா கிளம்பி போயிட்டான். கேரளா கிளம்பி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு வரவே இல்லை, ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. ஸோ வராமானதுக்கப்புறமா நான் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னடா இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு நாள் நான் எதுவுமே பெருசாக எனக்கு தோணல. ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது நாள் இல்லாமல் இருந்த அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே இல்லாமல் இருக்கிறது, ஆக்சுவலாக அது லவ் அப்படி இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட ஒரு ஆள் இருந்துட்டு இல்லாமல் ஆகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு கஷ்டம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துச்சு. ஒரு வாரம் திருப்பி ஒரு வாரம் கழித்து வந்தான், ஒரு வாரம் கழித்து வந்து ஆஃபீஸில் போய் இவன் கேட்குறான், என்ன கேட்டா அப்படின்னா எனக்கு டைமிங் மாற்றி கொடுங்க, நான் 9 மணி ஷிஃப்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே இவளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அங்கே திருப்பி ரிட்டன் வர சொல்கிறாரு. ரிட்டன் வர சொன்னோடனே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு 2 நாள் லீவு 3 நாள் லீவுன்னு சொல்லி எடுத்து 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 வந்துக்கிட்டே இருந்தா. வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நான் வேலையை விட்டு போகிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன், 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, 4-5 மாதம் கழிச்சு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னடா ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சொல்லி யோசிச்சுட்டு இவன் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ கிளம்பி போயிட்டா கிட்டத்தட்ட ஒரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கம்பெனியில் நான் மட்டும் தனியாக வேலை செய்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், என்னடா அது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகும். நானும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லோன்லினஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் மேடம்க்கு அந்த எந்த ஃபீலுமே கிடையாது. எனக்கு அந்த லோன்லினஸ் எதனால் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் ஒருத்தங்க கிட்ட பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க, இல்லை என்கிட்ட பேசல, இல்லை ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு யாரு கூடயுமே பழகவே மாட்டேன், அந்த ஒரு காரணத்துக்காக பழகவே மாட்டேன். பழகிட்டேன் அப்படின்னா அந்த ஜெல்லு மாதிரி வந்துட்டு அட்டாச் ஆகிடுவேன், அது இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப சங்கடமாகமா. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கிட்ட அந்த மாதிரி நான் பழகினதுனால அது ரொம்ப வந்துட்டு எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணேன், நான் கோயம்புத்தூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். திருப்பியும் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன்னா இல்லை ஜஸ்ட் ஏதோ சர்டிஃபிகேட் அங்கே கம்பெனியில் கொடுத்துருந்தான், நான் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் எனக்கு பயங்கர சந்தோஷம், பமி வந்துட்டு வரப்போகிறா சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செம ஜாலியாக இருக்கேன். பமிக்கும் எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப், இந்த ரேஸ் கோர்ஸில் ஒரு அண்ணா விற்பாங்க, அங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப அங்கே எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த சூப் பிடிக்கும். அப்போது நம்ம அங்கே போகலாம் அப்படின்னா நான் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். நான் காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிருந்தேன், 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு நம்ம பஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் இதில் இருக்கு. ஏன்னா பமியோட ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 2:30 வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் கிட்டத்தட்ட 2 மணிக்கெல்லாம் பஞ்ச் பண்ணிட்டு வெளியே போகிறேன். ஸோ வெளியே போயிட்டேன். அப்போது எனக்கு இந்த ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அங்கே கடையில் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா அவனோட லேப்டாப் கொண்டு வந்திருந்தான் ரிப்பேர் பண்ணுறக்காக. ஐயோ பமியை பார்க்க போகிற அவசரத்தில் நம்ம லேப்டாப் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறப்போ பமிக்கு நான் ஃபோன் பண்ணேன். இங்கே பமி வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை நான் வரல, நான் இன்னும் கேலிக்கெட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம அப்படியே ஏமாந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னடி சொல்கிற நீ வர அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு இப்படியே பைக்கை நான் திருப்பிட்டு கொஞ்சம் தூரம் போய்
ரைட் டர்ன் பண்ணணும். எங்கே போகிறதுக்கு அப்புறம் என்னோடய ஆஃபீஸுக்கு போகிறது ரைட் டர்ன் பண்ணணும். அந்த ரைட் டர்ன் பண்ணுறக்காக நின்றுட்டு இருந்தேன். முன்னாடி இருந்து ஒரு பைக் காரன் பயங்கர ஸ்பீடு, அங்கே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, பயங்கர ஸ்பீடாக வந்து ஒரு அடி அடித்தான் பாருங்கள். இந்த கை அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு, இந்த கை உள்ளே இறங்கிச்சு. எனக்கு தெரியவே இல்லை, பைக்கு ஃபுல்லாக நாசமாயிருச்சு எஃப்செட்டு. அப்புறம் நான் பைக்கை தான் பார்க்குறேன், எனக்கு கை உள்ளறங்கன்னு தெரியவே இல்லை. நான் கீழே குமிஞ்சு இந்த கை எனக்கு போகுது, இந்த கை வரவே மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா ஒரு யூ ஷேப்பில் மாறி இருக்கு கை. ஐயோ என்னடா யூ ஷேப்பில் மாறி இருக்கு, எனக்கு அழுகெல்லாம் வரல, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, படப்படப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கை வரமாட்டேங்குன்னு சொன்னேன். அங்கே நடந்து போயிட்டு இருந்த ஒரு அண்ணா கிட்ட சொல்லி, அண்ணா அந்த பைக் கொஞ்சம் எடுத்து வைங்க, நடு ரோட்டில் விழுந்து கிடக்குது, நம்ம பைக் கொஞ்சம் எடுத்து பிளாட்ஃபார்மில் வைங்கன்னு சொன்னால் பைக்கை பிளாட்ஃபார்மில் எடுத்தா பைக்கு ஹேண்ட் பேர்லாம் இப்படி திரும்பிடுச்சு, திரும்பி ஃபுல்லாக மொத்தமாக முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா போயிடுச்சு பைக்கு, கொண்டு வச்சாச்சு என்னோடய வீட்டில். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டுக்கெல்லாம், அங்கே அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருந்தோம், ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு தான் நான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போனாங்க, பைக்கை அங்கேயே வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பமி இந்த நியூஸை கேட்டு என் ஃப்ரெண்டு பமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பமி வந்துட்டு அங்கேருந்து உளுந்தடிச்சிட்டு கேலிக்கெட்லேருந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து சமாளுக பமி, அப்போதான் எனக்கு தெரியுது ஓ பக்கிக்கு என்ன பிடிக்குது போல இருக்கு. பிடிக்க அப்போ லவ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாரு அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற அந்த ஃபீலிங்ஸில் தான் அழுக வந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி நான் ஆஃபீஸில் நான் தனியாகவே போய் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வெக்கேட் பண்ணுறேன், ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் மட்டும் இவனை போய் பார்த்துட்டு அடுத்த நாள் நான் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணி போயிட்டேன் நான். அப்படியே ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுவேன் இவனுக்கு, எப்படி இருக்குது, இப்போ கை பரவாயில்லையா அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பேன். இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவேன், என்கிட்ட நீ வந்துரு இங்கேயே ஜாப் கிடச்சி தேடி வந்துருன்னு சொல்லிட்டு. நானும் யோசிப்பேன் இவன் எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு. பமி பார்த்திங்க அப்படின் சரியான மண்டூஸ், அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே புரியாது. நம்ம விளக்கமாக ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் பமிக்கு புரியும். நம்ம மறைமுகமாக ஏதாவது சொன்னோன்னா சரி இப்போ கூட புரியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், இது எதுக்குமே எதுவுமே புரியவே மாட்டேங்குது. சரி அதுக்கப்புறம் இவன் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னான். ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்துட்டு சொன்னது, ஏ அவன் வந்துட்டு ஒரு மலையாளி ஓகேவா, அவன் வந்துட்டு இவங்ககிட்ட சொன்னான். எனக்கு அரோபுரம் மலையாளம் தெரியும் அப்போது, இப்போ ஓரளவுக்கு பேசுவேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அவன்கிட்ட இவகிட்ட சொன்னது, இந்த மாதிரி லவ் பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பம்மி வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் நானும் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, நமக்கு என்ன தெரியல புதுசா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் திருப்பி நான் கேலிக்கெட்டுக்கு போனேன். இங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா கேலிக்கெட்டுக்கு வந்துட்டு நான் போயிருந்தேன், பம்மியை மீட் பண்ணுறக்காக நான் போயிருந்தேன். கையெல்லாம் சரியானதுக்கப்புறம், ஓரளவு கை சரியானதுக்கப்புறம் கேலிக்கெட்டுக்கு போகணும். அங்கே போய் நானும் என் ஃப்ரெண்டு தான் போனோம். ஸோ போயிட்டு அங்கே போய் பமியை பார்த்துட்டு பமிக்கிட்ட பேசிட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு பமியை ரொம்ப பிடிச்சிருக்கே, அப்போது பமி லைஃப் பார்ட்னராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டே ஒரு லவ் பண்ணிட்டோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் இதை போய் திருப்பி நம்ம சொன்னால் எப்படி இதை கன்வே பண்ணோம், அப்போ இது சொன்னால் எப்படி வந்துட்டு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டுச்சு. ஆனாலும் வந்துட்டு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த அந்த டாபிக் நம்ம அப்படியே விட்டுறலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு இடையில, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம், சொல்ல மாட்டோம்னாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வினை தாண்டி வர கதை வந்துட்டு எங்க லைஃபுக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சு, வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் எனக்கு வந்துட்டு கேலிக்கெட்ல வேலை கிடைச்சிது. கேலிக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில எதிர்ச்சியா கிடைச்சிது, நானாலாம் வாண்டடா போகல, என்னோட ஒரு ஃப்ரெண்டு மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அங்க கிடைச்சிது. அங்கே கிடச்சவொடனே செம்ம சம்பளம் வேறு. எங்கே ஆஃபீஸ் அப்படின்னா டேரெக்டாக சிசிடிக்கு மேலே தான் ஆஃபீஸு, கஃபே கேஃபிடே இருக்குல்ல அதுக்கு மேலே தான் ஆஃபீஸு. நான் கேலிக்கெட் போயிட்டேன்னா அக்காவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்கும், இவன் வீடு வந்துட்டு 50 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் தான் இருக்குது. அப்போது நான் வந்துட்டு சொல்கிறேன் எனக்கு கேலிக்கெட்டில் வேலை கிடச்சிருச்சு. இந்த அப்போ அப்போ வரைக்கும் பம்மிக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் சைபர் பார்க்கில், ஆமாம் கேலிக்கெட் சைபர் பார்க்கில் இருந்தா அவள் அப்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன் பம்மி இந்த ஆஃபீஸில் வந்துட்டு வேக்கன்ட் இருக்குது நீ வேணா வா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பம்மி வந்துட்டு கிளம்பி வந்தான். கிளம்பி வந்து இது இன்டர்வியூ அட்டன் பண்ணால், அட்டன் பண்ணோன்னே கிடைக்கவும் செஞ்சிருச்சு. இன்டர்வியூ எங்கே வைப்பாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் சிசிடியில் வச்சு தான் வைப்பாங்க, கஃபே கேஃபிடியில் தான் இன்டர்வியூ நடக்கும். ஸோ செம ஜாலியாக இருக்கும் இன்டர்வியூ. சைபர் பார்க் அந்த பேர் மட்டும்தான் சைபர் பார்க் தானே, அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப சேலரி கம்மியாக, அதே மாதிரி ஓவர் டைம் ஒர்க் எல்லாம் செய்யணும், நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, ஸ்டாஃப்ஸே கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ. அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கு புதுசாக. ஸோ எப்படா இங்கேருந்து வெளியே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் இவன் கூப்பிட்டு சொன்ன மாதிரி எனக்கும் வேலை கிடச்சிது, வேகன்சி இருக்குது நீ வேணாம் வா அப்படின்னு. சரி ஜஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாமே போய் அட்டன் பண்ணால் கிடச்சிது, வேலை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆஃபீஸு, எனக்கு லவ், எனக்கு எனக்கு ஆக்சுவலாக பம்மி மேலே லவ் வந்துருச்சு. லவ் வந்ததுக்கப்புறம் நான் பம்மிகிட்ட கன்வே பண்ணுறேன், பம்மி ஐ லவ் யூ பம்மி அப்படின்னு சொல்லி இல்லை கன்வே பண்ணுறேன், பம்மி சிரிக்கிறா போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போடான்னு சொல்லி இல்லை, வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் இவன் சும்மா சொல்லிகிட்டே இருப்பான். அந்த ஆனால் நான் இவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், அப்போவே அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பான், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்போவே. அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது சரி அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டே இருப்பான். நானும் ஐயா அதெல்லாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் ஆனப்போவே பம்மிக்கு லவ் வந்துருச்சு, ஆனால் பம்மி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அதுதான் உண்மை கரெக்டா தானே, அது அவளுக்கு தெரியாது. ஆனால் நான் ஃபீல் பண்ணேன் அந்த கண்ணில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேலிகட்டில் ஒரே ஆஃபீஸில் ஒர்க்கு, பம்மி வந்துட்டு அங்கே ஹாஸ்டலில் தங்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வந்துட்டு இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சேராமல் அக்கா வந்துட்டு மயங்கி ஆஃபீஸ்க்குள்ளே விழுந்தாச்சு. விழுந்ததுக்கு அப்புறமா ஆயிடுச்சு, பம்மியை தூக்கிட்டு காருக்குள்ளே போட்டு எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். போயிட்டு ஃபுட் பாய்சன்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் என்னமோ இன்ஜெக்ஷன்லாம் குத்தி சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணதுக்கு அப்புறமா பம்மிக்கு வந்துட்டு என் மேலே லவ் வந்துருச்சு. அப்போ சொல்லிட்டா பம்மி சொல்லிட்டா, சோ ஐ லவ் யூ அப்படின்னு. ஐ லவ் யூ நல்லா நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. இவன் லவ் யூ நல்லா சொல்ல மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதேதான் கேட்டிருந்தேன், என்னடா இது. அப்போ ஒரு தடவை கேட்டப்போ நான் சொன்னேன், ஆ சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே அப்படியே இந்த பட்டாம்பூச்சி 1000 பட்டாம்பூச்சி பறக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில் அப்படிங்கிற அந்த சவுண்டோட பார்த்தீங்க அப்படின்னா 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கோம், இடையில நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு, நல்லதும் கெட்டதும். நிறைய நல்லது நிறைய கெட்டது எல்லாம் நடந்துச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஜாலியான விஷயத்தை மட்டும் தான் உங்ககிட்ட சாப்பிட்ற விஷயம் மட்டும் சொல்லலாம்னு நினைச்சுதான் சொல்றேன். ஒரு வழியாக பம்மி கண்டு அதுக்கப்புறமா லவ் வந்துருச்சு. ஸோ லவ் வந்ததுக்கு அப்புறமா கஷ்டம் நஷ்டம் அதுக்கப்புறமா பிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமிங் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கம், அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. நான் மறக்கணும் அப்படிங்கிற மறக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு டைமிங் அதெல்லாம் அந்த மாதிரி ஆச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்துட்டு பம்மிக்கு வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பம்மி வந்துட்டு என்ன கூப்பிட்டு சொல்கிறா, கூப்பிட்டு சொன்னோன்னே நீ கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லவ் ஸ்டோரி முடிஞ்சு. ஆக்சுவலாக வீட்டில் அப்போ தெரியாது, லவ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தெரியாது. அதான் தெரியாமல் தான் வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் சொன்னதே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. சுயல அதே மாதிரி அவன் வீட்டில் சொன்னான் அந்த மாதிரி, ஆனால் ரெண்டு சைடும் ஒத்துக்கல. அதனால வேற ஆப்ஷன் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ற மாதிரி, ஆப்ஷன் இல்லாம நாங்க வெளியே வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி தான், எங்க வாழ்க்கையில நடந்தது இந்த மாதிரி பல பார்ட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக மோஸ்ட்லி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு நிறைய வார்த்தைகளை வந்துட்டு இங்க பேசியிருக்கோம். ஃபுல்லாகவே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே எங்கள் ஸ்டோரியை வச்சு ஒரு படமே எடுக்கலாம், ஒரு லோ பட்ஜெட் படம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு வேறு லெவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். லவ் ஸ்டோரி சொல்லியாச்சுப்பா, இதுக்கு மேலே வந்துட்டு யாரும் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரின்னு சொல்லி கேட்கக்கூடாது ஓகேவா. எல்லாத்துக்குமே வந்துட்டு திருப்பியும் ஒரு தடவை நாங்கள் ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா. ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாடா பாய், சி யூ பாய். எங்களோட லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கா நல்லாலே அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நம்ம நிறைய இந்த ஹைலைட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணனால கண்டிப்பாக மொக்கையாக தான் வந்திருக்கும். எடிட்டிங்லாம் பண்ண போதான் பார்க்கணும். ஓகே முடிச்சுக்கிறேன், பாய் பாய்.